அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இடமாற்றம் வீடு மாற்றம் மன மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றமெல்லாம் ஏற்படும் தேகாரோக்கத்தில் கண்டிப்பாக சிலருக்கு ஒவ்வாமை சளி தொந்தரவுகளும் இரத்தத்தில் கோளாறு விஷயத்தில் கவனம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் வாக்குவாதமே வேண்டாம் சிறிய வாக்குவாதங்கள் பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் லாபம் அதிகரிக்கும் வேற்றுமொழி மனிதர்களால் அதிசயம் நடக்கும் கடல் கிடந்து உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கள் தீரும் இது எப்படி போகுமோ அது எப்படி போகுமோன்றது பாய அமைப்பு நிபர்த்தி ஏற்படும் பிள்ளைகள் விஷயத்திலும் ஏற்றம் துணை அல்லது துணைவியார் விஷயத்திலும் ஏற்றும் பெற்றோர் விஷயத்திலும் ஏற்றும் டக்கு டக்குன்று நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் ஜெயம் பெற்றோர் பெரியவருடைய தேகாரைக்கு மட்டும் சிறிது கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் உறவு முறையில் கோபதாபம் இல்லாமல் இருப்பது நன்மை தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் வியாபாரத்தில் மிகப்பெரிய ஏற்றம் நீண்ட நாட்களாக பாகப்பிரிவினில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும் தேகாரக்கத்தில் கண்டிப்பாக ஒரு முழு உடல் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் நாற்பது வயதை கடந்தவர்கள் ஜென்மத்தில் குரு இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால் இந்த பதினைஞ்சு நாட்கள் மட்டுமில்லை வரக்கூடிய காலகட்டத்திலும் ஒரு முது உடல் பரிசோதனை செய்து கொண்டால் ஹாப்பியாக இருக்கலாம் புதிய முயற்சிகள் வெற்றி ஏற்படும் நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டிலே சுபகாரிய தடைகளெல்லாம் நிவர்த்தி ஏற்படும் ஆச்சரியத்தக்க முன்னேற்றம் ஏற்படும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் தைரியமாக முன்னோக்கி செல்லலாம் அது மிகப்பெரிய பலத்தை தரும் ரிஷபராசிக்காரர்களுக்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு வழிபாடு சகல நன்மை